Hey guys, welcome back to Villana channel. In this video, la pati paga poran pathina engala nethiki or nethiki lengthy video la na solrupen theriyuma naaliki or video poduvom andha video la last zone alaiva parunga adha paatha neengale merandruvinga indha meri match la kadaisi zone la na solten enna compare panni video potanga pathingala na kuda or video sonnala orthan or ஒருத்த வீடியோ போட்டான்னு சொன்னான்ல அவன்லாம் இந்த மேட்ச் விளாண்டானா ஏன் நான் ஓப்பன் டாக்கு சத்தியமாக நான் வந்து அவன் யாருன்னு உங்களுக்கே புரியும் நான் யாரை சொல்லணும்னு அவனுக்கும் புரியும் அவன் இந்த வீடியோவை பார்த்தான்னு வைங்களேன் நான் அடித்து சொல்கிறேன் இந்த மேட்ச் அவன் செகண்ட் ஜோனை தாண்டி அவன் மேட்சை தாண்டி போக மாட்டான் ஆனால் நாங்கள் எப்படி விளாண்டு இந்தமாரி மேட்ச்லாம் போய் அடிக்கிறான்னு மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு யாரா புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணாமல் இருந்தால் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நாங்கள் பார்த்தீங்கன்னா எப்பயுமே நாங்கள் வந்து இந்த எனிமி இந்த சர்வே பண்ணுறவங்க இருக்கானுங்க பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட் ஒன்லாம் அந்த 28-45 அளவு இருக்கும் வந்துங்க அந்த மேட்ச்சில் நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள் நான் வந்து தப்பாக சொல்கிறேன் நினைக்கிறேன் நீங்கள் வெயிட் பண்ணி முடிஞ்சால் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் லாஸ்ட் ஜோனில் இந்த மேட்ச் எத்தனை அளவு இருக்கிறாங்கன்னு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அந்த அளவில் நாங்கள் எதுவுமே பயப்படாமல் எவ்வளோ ஜாலியாக அட்டாக்கிங் ஆடுறோன்னு யோசிச்சு அப்படி நீங்கள் பாருங்கள் நாங்கள் பார்த்தீங்கன்னா என்றைக்குமே இன்னும் என் ஸ்குவாடை பொறுத்த வரையும் நாங்கள் என்றைக்குமே எந்த டீமை பார்த்தும் பயப்பட மாட்டோம் எங்கேயா இருந்தாலும் இறங்கி எவனையாக இருந்தாலும் அழிப்போம் நான் போகிற வீடியோவில் உங்களுக்கே தெரியும் நான் என்றைக்குமே பார்த்தீங்கன்னா இந்த ஷிப்யார்டு பீமாசக்தி அந்தமாரி அதுக்கப்புறம் இந்த ஒளியிற இடம் அது என்னென்ன இடம் கேப்டவுனு இந்தமாரி இடத்துல நான் இறங்கி ஆடவே மாட்டோம் என்றைக்குமே வந்து வெயிட்டான இடம் கிளாக் டவர் பீக்கு ப்ளூ ஜோன் இந்தமாரி இடத்துல தான் நாங்கள் என்றைக்குமே இறங்கி ஆடுவோம் அது உங்களுக்கும் தெரியும் நான் இன்னும் நிறைய வீடியோவில் போட்டிருக்கிறேன் அதையும் பார்த்துருப்பீங்க நீங்கள் அந்தமாரி இடத்துல தான் இறங்கி ஆடுவோம் ஏன்னா எங்களுக்கு வந்து இந்தமாரி பிளேயர் லாபி நான் வந்து ஸ்டார்டிங்கில் ரீஜன் போகிறதுக்கு காரணமே நான் இந்தமாரி பிளேயர் லாபி இப்போ அடிக்கிறதுனால தான் நான் அப்போ வந்து எனக்கு ப்ராக்டிஸாக போய்டும் அதுக்கப்புறம் நாங்கள் நிறைய டோர்னமெண்ட் ஆடுவோம் அந்தமாரி மேட்ச்லாம் ஆடிட்டு நான் வந்து ஸ்டார்டிங்கில் ரேங்க் புஷ் பண்ண போனேன்னா பார்த்தீங்கன்னா எனக்கு லாபி அவ்வளோ டஃப்பாகவே தெரியாது அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து டக்கு டக்குன் ரீஜன் அடிக்கிறது இந்த மேட்ச் பாருங்கள் 37 அளவு தான் இருக்குதா பார்த்தீங்களா இதுக்கப்புறம் எவ்வளோ அளவு இன்க்ரீஸ் ஆகுதுன்னு மட்டும் பாருங்கள் சரி இங்கே நான் வந்து பார்த்தீங்கன்னா எல்ஷேப் வீட்டில் நான் அப்படியே செட்டில் ஆகிடலான்னு நினச்சி நான் மேலே நின்றுட்டுருப்பேன் மேலேருந்து வேறு அடிக்கிறானுங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல என் டீம்மேட் பார்த்தீங்கன்னா அவன் தான் ஸ்னைப்பர் பேக்கப் தருவான் அவன் பார்த்தீங்கன்னா டவுன் ஆகி தொலைஞ்சிருவான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல சரி அவன் டவுன் ஆகிட்டு அவன் நான் போய் ஹீல் பண்ணிட்டு வரேன் ப்ரோ நீங்கள் இப்படி எதுவும் சேஃபாக ஆடுங்க ப்ரோன்னு சொல்லிட்டுருமே ஏன்னா எனக்கு முக்கியமே அவன் தான் ஏன்னா அவன் தான் ஸ்னைப்பர் பேக்கப் அவன் இருந்தால் தான் நான் வந்து டீமை எப்படியாச்சும் மெயின்டைன் பண்ணி கொண்டு போக முடியும் அவன் தான் ஸ்னைப்பர் வச்சு அடிச்சுட்டு இருக்கும்போது நாங்கள் பார்த்தீங்கன்னா அடிப்போம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இறங்கிடுவோம் இங்கே பாருங்களேன் நான் M10 அடிப்பேன் M10 புல்லெட்டே படவே இல்லை செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு இன்னும் எலவுனே தெரியல ஆகா என்னடா பண்ணுறது நம்மக்கிட்ட தாண்டா டோக்கன் இருக்கேன் நம்ம டீமேட்டை பேக்கப் கூப்பிடலான்ட்டு என் டீமேட் பேக்கப் வந்துடுவார் நானும் பார்த்தீங்கன்னா பேக்கப் வந்தோடனே வாழை ரிலீஸ் பண்ணிட்டு ஏறி எப்படியே என் டீமேட் பார்த்தீங்கன்னா டவுன் வச்சுட்டுவார் சரி பார்த்தீங்கன்னா நானும் என் டீமேட்டை வந்து ஹீல் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் திரும்ப எல்சேபிட்டுக்கே போயிடலான்டான்ட்டு நானும் எல்சேபிட்டுக்கு போயிடுவோம் ஏன்னா எல்சேபிட்டுக்கு போனால் தான் பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து கரெக்டாக ஆட முடியும் இங்கே பாருங்கள் 37 அளவுலேருந்து இந்த ஜோனில் பாருங்கள் 45 அளவு இந்த ஜோன்லலாம் 45 அளவு இருந்தால் எப்படி இருக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்கள் புஷ் பண்ண தோணுமா தோணாதா ஆனால் என்னையை வந்து நீங்கள் வந்து கலாய்க்கிற மாதிரி வீடியோ போடுறீங்க நான் பார்த்தீங்கன்னா இந்தமாரி லாபியில் வந்து நான்லாம் இந்தமாரி லாபியில் நாங்களாம் கடைசி வரையும் வெயிட் பண்ணி நாங்களாம் போய் அடிக்கிறதே பெரிய விஷயம் நாங்கள் பார்த்தீங்கன்னா எப்படியோ இந்தமாரிலாம் வெயிட்லாம் பண்ண மாட்டோம் நாங்கள் எங்களுக்கு தேவையானது நாங்கள் இந்த மேட்ச் முடிகிறப்ப நான் எத்தனை கில் அடிக்கிறேன்னு மறக்காமல் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு மறக்காமல் கீழே நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி ஆகணும் ஏன்னா நானும் தெரிஞ்சுக்கணும் நான் விளாட்ற நான் கேம் பிளே பிடிச்சிருக்குதா இல்லை சும்மா போர் அதான் போர் அடிக்கிற மாதிரி இருக்கா எதனால் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என் டீமேட்டு பார்த்தீங்கன்னா மேலே இங்கே ஒருத்த வந்துருவோம் அவனையும் பார்த்தீங்கன்னா அப்படியே அடிச்சுட்டு என் டீமேட்டையும் பார்த்தீங்கன்னா ஹீல் பண்ணிட்டு அவங்க ட்ரீட்மெண்ட் அடிச்சுட்டு நானும் பார்த்தீங்கன்னா அப்படியே வேற லெவலில் மெடிக்கெட்லாம் போட்டு ரெடி ஆகிடும் அடுத்த ஃபைட்டுக்கு அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்னொரு டைம் பார்த்தீங்கன்னா அந்த காரணம் செஞ்சுங்க நான் செத்துருவோம் சரி அவனையும் பார்த்தீங்கன்னா திரும்பவும் ஹீல் பண்ணி ஆகணும் டே ஒழுங்கா ஆடுறா இந்த மேட்ச் ஜெயிச்சாதான்டா நம்ம கையில் ஏன்னா இந்த மேட்ச் பாருங்கள் 43 அளவு இந்த மேட்ச்லாம் அடித்தா வேறு லெவல் கண்டென்ட்டான் நானும் சொல்லிக்கிட்டே இருப்பேன் நானும் சொன்ன மாரி அவன் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெத் ஆக மாட்டான் நானும் இங்கே ஓடிட்டு இருப்பேன் ஆனால் லாங்லேருந்து பார்த்தீங்கன்னா அவன் எனிமி ஒருத்தன் பார்த்தீங்கன்னா ஏடபிள்யூம் வச்சு எனக்கு 150 கொடுத்துக்கிட்டே இருந்தான் செம்ம கடுப்பாயிடுச்சு சரி வால் போட்டே ஓடிடலான்டான்ட்டு நான் இந்த சஞ்சுங்கிறவனை நோட் பண்ணி வச்சுக்கிங்க அந்த எல் ஷேப்லேயே நான் இவனை கிட்டத்தட்ட 3 டைம் அடிச்சிட்டேன் சரி இங்கே ஒருத்தன் ஓடிட்டு இருக்கான் இவனை அப்படியே அடிச்சிட்டு இருக்கலாம்டா அந்த டைமில் பார்த்தீங்கன்னா என் டீமேட் வந்தோடனே நம்ம சரு சருன்னு ஏறி இவன் அடிச்சிடலாம்டா நானும் எப்படி மேலே ஏறி M10 வச்சு அடுத்தலான்ட்டு நானும் பார்த்தீங்கன்னா M10 வச்சு அடித்து எப்படி டவுன் வச்சுட்டுருவான் சரி கில்லை கிளியர் பண்ணி விட்டு இவங்கிட்ட இருக்கிற லூட்டெல்லாம் அடிக்கலான்ட்டு பார்த்தா பைப்லைட்டை லூட் எதுவும் இல்லை இவனை பார்த்தீங்கன்னா இதோ நான் 3வது டைம் அடிக்கிறேன் அந்த சஞ்சுங்கிறவனே கேட்டு இப்போ நான் 5 கில் அடிச்சிருக்கிறேன் மேட்ச் முடிகிறப்ப நான் எத்தனை கில் அடிக்கிறேன் இந்த 46 அளவு கிட்டத்தட்ட தேர்டு ஜோனு ஜிங்க் ஆகிடுச்சு இந்த ஜோன் முடிகிறப்ப 46 அளவு இருந்தால் நீங்கள் 47 அப்புறங்க டீம்மேட்டை ஹீல் பண்ணி விட்டுட்டே இருக்கிறானுங்க 47 அளவு இருந்தால் நீங்கள் இந்த மாரிலாம் புஷ் பண்ணுவீங்களா மாட்டிங்களாங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்தமாரி 47 அளவு இந்த லாஸ்ட் ஜோனில் இந்த தேர்டு ஜோன் ஜிங்க் ஆகிறப்ப ஃபோர்த்து ஜோன் கிட்டத்தட்ட
அந்த மாதிரி டைமில் உங்களுக்கு 46 அளவு இருந்தால் நீங்கள் புஷ் பண்ணுவீங்களா மாட்டீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதுலேயும் இங்கே ஒரு சோலோ பீஸு, இவன் சோலோ பீஸாக இல்லை டீம்மேட்டான்னு தெரில, டவுன் ஆகுவான், சரி டவுன் தான் ஆகிறான், அதனால டிமிட்ரியும் இல்லை ஊசியும் இல்லை, டவுன் தான் வரான். இவன் பார்த்தீங்கன்னா டீம்மேட் தான் போல், இவன் டீம்மேட்லாம் எங்கே இருக்கான்னு தெரில. இங்கே பாருங்கள் 42 அளவு எல்லாருமே பார்த்தீங்கன்னா இங்களே இப்போ இருக்கிற கிராண்ட் மாஸ்டர் லாபிலெல்லாம் அவனுங்க வீட்டு உள்ளே இருந்து தான் ஃபைட் எடுக்கிறானுங்க, வீட்டு வெளியே அந்த மாதிரி ஓப்பனில் நின்றுலாம் எவனுமே ஃபைட் எடுக்க மாட்டேங்கிறானுங்க. வரவும் போகிறவங்களாம் எல்லாருமே விவரமாக இருக்கிறானுங்க. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே கேம் பிளே கற்றுக்கிட்டு வேற லெவலில் விளாட்றாங்க. இங்கே பாருங்கள் வீட்டு மேலேயே அவ்வளோ பேர் அடிச்சிக்கிட்டு இருக்கிறானுங்க, அது இல்லாமல் வேறு பேராஷூட்டில் வேறு இறங்கிட்டு இருக்கானுங்க. என்னடா டே இந்த ஜோனில் இப்படிலாம் அழிவு இருந்தால் நாங்கள் என்னடா பண்ணுறது? ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம 6 கில்லு மேட்ச்சுக்கு தேவை, ப்ளஸ் என்னது நமக்கு ப்ளஸ் ஆக வேண்டியதுக்கு தேவையான எல்லா கிலுமே நம்ம அடிச்சிட்டோம். அப்பயுமே பார்த்தீங்கன்னா 40 அளவு இருக்குன்னா நம்ம இன்னும் எவ்வளோ கில்லு அடிக்கலாம்னு யோசிச்சு பாருங்கள். சரி நம்ம கில்லு தேவையில்ல, இதுக்கப்புறம் நம்ம பொறுமையாகவே ஆடலான்டான்ட்டு நானும் பார்த்தீங்கன்னா சரி கீ திறந்துருக்கோம், கீ திறந்துருந்து சரி எவனாச்சும் எனிமி உள்ளே இருப்பான்ட்டு நானும் கண்ணை ஃபயர் பண்ணிகிட்டே வருவான். கடைசியில் பார்த்தீங்கன்னா வெறுமே எவனையும் எனிமி தான் வந்து கீயை திறந்துட்டு அப்படியே போயிட்டானுங்க. நானும் சரி எதுவுமே லூட் இல்லை, நம்ம இது மேலே ஏறி உட்காந்துக்கலாம், இது மேலே எனிமி இருந்தாலும் ஈஸியாக அடிக்கலாம், கொஞ்சம் சோனு கவர் ஆகுது, கொஞ்சம் நேரம் இங்கேயே தாக்கு பிடிக்கலான்டான்ட்டு நான் இதுக்கப்புறம் இந்த இடத்துல இருந்தால் நான் கில் அடிக்கவே ஆரம்பிப்பேன். இதுக்கப்புறம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தாலும் இது மேட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், இதுக்கப்புறம் தான் நான் கில் அடிக்கவே ஆரம்பிப்பேன். வெறித்தனமாக இருக்கும் ஒரு ஒரு கிலும் வெறித்தனமாக இருக்குங்கிறத விட கொஞ்சம் வந்து அப்படி இப்படியும் ஓசிக்கில் நிறையா அடிப்பேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இறங்குவோம், இவனை பார்த்தீங்கன்னா அப்படியே ஏகேயில் பார்த்தீங்கன்னா ஹெட் ஷாட் அது இதை அடித்து அப்படியே டவுன் வச்சுட்டுருவேன். டவுன் வச்சுட்டு அங்கே மேலே பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா அந்த பேர் என்ன ஆன்டிமினி லான்ச்சர்லாம் விட ஆரம்பிச்சிருவானுங்க. சரி என்னடா பண்ணுறது, நம்ம டீம்மேட்டுக்கெலாம் ஹெல்த் ஏற்றுறான்ட்டு நானும் என் டீம்மேட்லாம் ஹெல்த் ஏற்றிவிட்டு இந்த சைடு அவனா தான் வரானா ஸ்கோப் போட்டு பார்த்துக்கிட்டே இருப்பான், ஆனால் அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபயர் நடந்துகிட்டு இருக்குது. சரி இந்த சைடு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே எனிமி விட்டான், என் டீமேட்டுக்கு பேக்கப் தரலாம், இவன் பார்த்தீங்கன்னா ஸ்னைப்பரில் தான் அடிச்சிக்கிட்டு இருக்கிறான், கொஞ்சம் பேக்கப் தந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஏன்னா அவன் ஒரு அடி அடிச்சானா நம்ம டக்குனு போய் கில் அடிச்சலாம். இங்கே ஒருத்தன் ஓடியாருவான், இவனை பார்த்தீங்கன்னா அப்படியே டாக் டவுன் வச்சுட்டுருவேன். சரி கில்லை கிளியர் பண்ணலான்டான்ட்டு பார்த்தா அவன் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வால் போட்டு அவன் டீமேட்டை ஹீல் பண்ணுவானா என்னன்னு தெரியல, டக்குனு இன்னொருத்தருவான் இவனையும் பார்த்தீங்கன்னா கில்லை கிளியர் பண்ணுறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்படியே வேறு லெவலில் ரெண்டு பேரை பார்த்தீங்கன்னா இவனுங்க ஸ்குவாட முடிச்சுட்டுருவேன். சரி அங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தன் நாக் டவுனில் கிடப்பான், இவனையும் பார்த்தீங்கன்னா ஒரு டக்குனு ஒரு கில் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் மேலே இருக்கலான்டான்னு பார்த்தா மேலே ஒருத்தன் மெடிக்கல் போட்டிருப்பான், இவனையும் பார்த்தீங்கன்னா அப்படியே வேறு லெவலில் அழுத்தி பிடிச்சி அப்படியே ஏகே டவுன் வச்சுட்டுருவேன். டக்குன்னு பாருங்கள் 6 கில்லுலேருந்து 11 கில்லு வந்தது எனக்கும் தெரியல, பார்க்குற உங்களுக்கும் தெரியாது, கில்லு அடிக்காத மாதிரி இருந்தது. டக்குன்னு இந்த பக்கம் ஏக்கையில் ஒரு பயிர், அந்த பக்கம் ஒரு ஏக்கையில் ஒரு பயிர், இந்த பக்கம் ஒரு ஏக்கையில் ஒரு பயிர் பண்ணது தான் டக்கு டக்குன்னு பார்த்தீங்கன்னா கில்லு வந்துருச்சு. இந்தமாரி ஹார்ட் லாபியில் எப்படி என் டீம்மேட் கோஆர்டினேஷனாக விளாட்றோம், என் டீமில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருந்தோம்னு உங்களுக்கே தெரியும். நாங்களாம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 50-60 மீட்டரில் தான் நாங்கள் எப்பயுமே ஆடுவோம். ஒரே ஒருத்தன் பார்த்தீங்கன்னா வந்து எட்டக போய் ஆடுவோம், நாங்கள் மிச்சம் எவனுமே என் டீம்மேட் ஒருத்தனை தொட்டால் அவன் டவுன் ஆகி கில் எடுக்கிறதுக்குள்ளே நாங்கள் பார்த்தீங்கன்னா அவன் டவுன் பண்ணவன கதையை முடிச்சுட்ருவோம். அதுதான் என் டீம்மேட் எனக்கு பிடிச்சதே. சரி நம்ம பார்த்தீங்கன்னா இன்னும் 11 அளவு இருக்கிறானுங்க, எப்படி இவ்வளோ தூரம் மேட்ச்சை கொண்டு வந்தாச்சு, இந்த மேட்ச்சை போய் அடித்தா இன்னும் வெறித்தனமாக இருக்கும்னா நானும் என் டீம்மேட்டை சொல்லுவேன். அதுக்குள்ளே பாருங்களேன் அங்கேருந்து என்ன அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. சரி சூப்பர் மெடிக்கிட் போட்டுடலாம், நம்ம டீமில் 4 பேர் இருக்கிறானுங்க, இந்த மேட்ச் ஓப்பியாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது, ஏன்னா 40 அளவுலேருந்து நம்ம இவ்வளோ அளவு நம்மளே குறைச்சி, ஏன்னா இந்த லாபியில் நாங்களே கிட்டத்தட்ட அந்த கடைசியாக 40 அளவு இருந்தது பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் கிட்டத்தட்ட என் ஸ்குவாடே பார்த்தீங்கன்னா ஒரு 36 கில்லு நாங்களே அடிச்சிருப்போம். இந்தமாரி மற்ற ரீஜன் பிளேயரு எனக்கு கம்பேர் பண்ணி பேசினவன் டீம்லாம் கண்டிப்பாக அடிக்காது, நான் ஓப்பன் டாக்கு நானே இப்பயே சொல்லிவிடுவேன், ஏன்னா அவனுங்க ஸ்குவாடை பற்றி எனக்கு தெரியும். எனக்கு ஸ்டார்டிங்கில் மிந்தாமல் லாஸ்ட்டில் மிந்து லாஸ்ட் நம்ம இந்த மாரி படத்தில் சொல்லுவோம், அந்த தனுஷ் சொல்லுவார் தெரியுமா, அந்த தூங்கிட்டு இருந்த ஒரு கொசு கடிச்சின்னா அந்த கொசு பிரியலடையதுன்னு, அதே டைலாக் தான் நானும் சொல்கிறேன். நான் வந்து விளாண்டு நான் வந்து வெறியாக புஷ் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்னை மிந்திருந்தானா நான் உன்னை ஒரு பிளேயராக மதிச்சிருப்பேன், நான் தூங்கினதுக்கு அப்புறம் என்னை மிந்திட்டு சும்மா இந்தமாரி அது இதுவும் நான் இது இது பெரிய புடுங்கின்னு சொல்லிகிட்டு இருந்தது சுத்த வேஸ்ட்டு. ஏன்னா நான் வந்து புஷ் பண்ணும்போது என்னை மிந்திட்டு நீ டாப் 100 என்னை மிந்திட்டு போயிட்டனா நீ பெரிய பிளேயர் நான் ஒத்துக்கிறேன். இதோட இந்த வீடியோ வந்து 13 கிலோட முடிச்சிட்டோம். டாடா பை பை, சி யூ, லவ் யூ அண்ட் டேக் கேர். நெக்ஸ்ட் வந்து ஒரு வெறித்தனமான ரீஜன் சந்திக்கலாம். பை கைஸ்.